ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் நைட்டு பேஞ்ச மலையிலே எலக்ட்ரானிக் சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் சிட்டியாக மாறிட்டு இருக்குங்க. ஸோ வாட்டர் சிட்டியாகவே ஏறக்குறைய மாறிடுச்சுங்க, அந்தளவுக்கு வெள்ளம் அதிகமாக இருக்குது. ஸோ சவுத் இந்தியாவில் ஐடிக்கு தலைநகரமாக இருந்த இடம் தாங்க அந்த சிட்டி. ஸோ அதை சிலிகான் சிட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் ரொம்ப மாட்டிட்டு ரொம்ப தத்தளிக்கிறாங்க, அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த சிட்டி தான் பார்த்தீங்கன்னா பெங்களூர் சிட்டிங்க. ஸோ பாஸ்ட் 2-3 டேஸாகவே அங்கே வந்து ரெயின் அதிகமாக இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அங்கே பெய்கிற மழை பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு அப்புறம் பெய்யுதுங்க. அதாவது 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கனமழை பெஞ்சிட்ருக்காங்க. ஸோ பெய் மழைனே சொல்லலாம், அந்தளவுக்கு பெஞ்சிட்ருக்குங்க. ஸோ அந்த மழை பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் வரைக்கும் இந்த மழை பெஞ்சிருக்குங்க. ஸோ 5 மணி நேரம் பெஞ்சதில் பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூர் சிட்டியே வெள்ளக்காடாக மாறிடுச்சுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே பெஞ்ச மழையோட அளவு பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒவ்வொரு சிட்டியில் ஒவ்வொரு மாதிரி மழை பெய்யும் பார்த்தீங்களா. இப்போ கேரளாவில் எப்போ பார்த்தாலும் ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னையில் அடமழையாக இருக்கும், காலையில் நைட்டு அந்த மாதிரி மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டிக்கு ஒவ்வொரு நார்மலாக இவ தான் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த டைமெல்லாம் தாண்டி, அதாவது என்னென்னா நார்மலாக பெங்களூரில் பெய்கிற மழையிலேருந்து 18 மடங்கு அதிகமான மழை தாங்க இங்கே அங்கே பெஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின்ங்க. ஸோ எங்கே பார்த்தாலுமே அதனாலே ஃபுல்லாகுமே வெள்ளக்காடாக தாங்க இருக்குது. ஸோ வெள்ளமாக தான் இருக்குது. சொல்லப்போனால் பெங்களூர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து மிதக்குதுன்னு தாங்க சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு இருக்குங்க. ஸோ எப்பயுமே இல்லாமல் 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்திருக்குங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்களா அங்கே வந்து பெல்லாந்தூரில் இருக்க ஏரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சுங்க 5 மணி நேரம் பெஞ்ச மழையில் பார்த்தீங்கன்னா. அது இல்லாமல் பாஸ்ட் 2-3 டேஸாகவே மழை விட்டு விட்டு வேறு பெஞ்சிட்டே இருக்குங்க. ஸோ அந்த ஏரி ஃபுல்லாகவே நிறைஞ்சிருச்சுங்க, நிறைஞ்சு தண்ணி ஃபுல்லாகவே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பேஸ் மொட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் ஆயிருச்சுங்க. அதாவது தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ அதனால் அங்கே நிப்பாட்டி வச்சிருந்த காரு பைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் அடிச்சுட்டு போகவே ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதே நிலைமை தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பெங்களூரில் இருக்க மக்களும் அதே கஷ்டத்தை தான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் ஒஸ்டான கண்டிஷனில் இப்போ பெங்களூர் இருக்குங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே டிராஃபிக் ப்ராப்ளம் வேறு அதிகமாக இருக்குங்க. சும்மாவே பெங்களூரில் ஈவினிங் டைம் மார்னிங் டைம் சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு பயங்கர ஹெவி டிராஃபிக்காக தாங்க இருக்கும். ஸோ ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 10 மினிட்ஸில் போக வேண்டிய இடம் கூட பார்த்தீங்கன்னா அது ஈவினிங் டைம் மார்னிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1/2 hour மேலே ஆயிருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹெவி டிராஃபிக் தான் எனி டைம் பெங்களூரில் இருக்கும். ஸோ இந்த மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா 5 hours வந்து டிராஃபிக் ஃபுல்லாக ஜாம் ஆயிடுச்சுருந்தாங்க சொல்லணும், அந்த அளவுக்கு ஒஸ்ட் டிராஃபிக்காக இருந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பைக்கு காரு இன்ச் பை இன்ச் மூவ் ஆயிருக்குங்க. ஆனால் ஒரு சில இடத்துல அது கூட மூவ் ஆக முடியல. ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளங்க. ஸோ அதனால் பைக்கு காருன்னு எதுவுமே மூவ் ஆக முடியல. ஸோ அதுக்குள்ளே இருந்தவங்க ஃபுல்லாகவே தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா காருக்கெலாம் ஃபுல்லாகவே உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப மோசமான வெள்ளம் தாங்க இப்போ பெங்களூரில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்தளவுக்கு டிராஃபிக் வந்து ஜாம் ஆயிருக்குங்க. ஸோ டிராஃபிக் அந்தளவுக்கு 5 hoursக்கு ஜாம் ஆகி இந்த மாதிரிலாம் இஷ்யூ வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 2 reasonங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பெல்லாந்தூர் ஏரி வந்து நிறைஞ்சிருச்சுங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்குங்க இப்போ. ஸோ அப்படி போகிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா மழை பெஞ்சு அந்த தண்ணியெலாம் வடிகிறதுக்கு இடமே இல்லாமல் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதனால தான் தண்ணி ஃபுல்லாகவே பெருகிருக்குங்க. ஸோ அதனால தான் டிராஃபிக்கும் ரொம்ப ஜாம் ஆயிருக்கு. ஸோ இப்படி டிராஃபிக் வந்து ஜாம் ஆனதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள்ஸ்க்கு ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ரொம்ப பாதிச்சிருக்குங்க. ஐடிக்குன்னு இல்லை, அங்கே போகிற எல்லாமே ஐடி தான் மெஜாரிட்டி பெங்களூரில். ஸோ அதனால் டிரான்ஸ்போர்ட்லாம் ஹெவியாக அடியை வாங்கியிருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கார்லாம் மூவ் ஆகவே முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா காரு பைக்கு எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா போட்டு தாங்க. குட்டி குட்டி போட்டு சென்னையிலலாம் ஃப்ளட்டில் நம்மளாம் யூஸ் பண்ணோம்ல, அந்த குட்டி குட்டி போட்டு தாங்க மீட்பு பண்ணிக்கு யூஸ் பண்ண அந்த போட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராக்டருங்க. ஸோ இதுதான் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பைக்கு காரெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதில் தான் மக்கள்லாம் போய்கிட்டு வேலைக்கெலாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில இடத்துலலாம் வெள்ளத்தில் போய் உள்ளே போய் வேலைக்கு போனவங்க வெளியே வர முடியாமல் மாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் அங்கே போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா காவேரியிலேருந்து தாங்க வந்து பெங்களூருக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து வந்திருக்கு. ஸோ அதாவது மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் வந்து அதை டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ மழை வந்து அதிகமாக இருக்கனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா காவேரியிலேருந்து வர தண்ணி குடிக்கிற தண்ணியை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க 2 days. அதாவது நேற்று இன்றைக்கும். ஸோ அதனால் இந்த இப்போ குடிக்கிறக்கும் தண்ணி இல்லாமல் வந்து மக்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அங்கே ப்ராப்ளம் இல்லாமல் இன்னொரு ப்ராப்ளமும் அங்கே போயிட்டு இருக்குங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆனால் அன்னைக்கு மட்டும் ஐடி செக்டருக்கு கிட்டத்தட்ட 500 கோடி அளவுக்கு லாஸ் ஆயிருக்குங்க ஒரே நாளில். ஸோ இதனால் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த லாஸை வந்து நாங்கள் காம்பன்சேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. வியூவர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இனி ஃப்யூச்சரில் வராமல் இருக்கணும்னா என்னென்னலாம் பண்ணலாம், என்ன சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.